ஹலோ, வாங்க இன்றைக்கி நம்ம தேங்காய் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய்க்கு இவ்வளோ கடலை எடுத்துக்கோங்க. நான் வந்து சின்ன குழந்தைங்க இருக்காங்க சாப்பிடுவாங்கன்னு ஒரு பெரிய பச்சை மிளகாய் ஒரு சின்ன பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் பெரியவங்க தான் சாப்பிட்றீங்க அப்படின்னா ரெண்டு பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ரெண்டு பூண்டு பல், சிறிதளவு இஞ்சி. இஞ்சி வந்து நம்ம பச்சையாக சேர்த்துக்கும் போது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சட்னி எல்லாம் சேர்த்துக்குங்க. இப்போ அரைச்சிடுவோம். வாங்க, தேவையான அளவு இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுவோம். சட்னி அரைச்சாச்சு. இப்போ வந்து பெரும்பாலும் வந்து சட்னி வந்து நம்ம தாளிப்பு கொடுக்கணுன்ற அவசியமே இல்லைப்பா. சட்னி வந்து அப்படியே சாப்பிட்டாலே நல்லதாக இருக்கும். ஏன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெயை குறைக்கிறோமோ அவ்வளோ நம்ம உடம்புக்கு நல்லது. முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து எப்போவுமே சட்னி தாளிக்கவே மாட்டேன், அப்படி தான் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு தாளிப்பு பிடிக்கும்னா நீங்கள் வந்து தாளிச்சிக்கோங்க. வாங்க எப்படி தாளிக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு உளுந்து சேர்த்து கடுகு பொரிஞ்சதும் கறிவேப்பிலை சேர்த்து அவ்வளோதான் நம்ம தாளிச்சு ரெடி. தேங்காய் சட்னி ரெடிப்பா. குட் மார்னிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.